அப்ப நான் போட்ட பிரியாணி போ சாப்பிடு. நல்லா இருக்கா? கிரேவி தங்கச்சி வச்சிட்டு இருக்கா. யாரு? என்ன பண்ண போறோம்? பூண்டுலாம் உரிச்சிட்டு என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு பிரியாணி போட போறோம். பிரியாணி எப்படி சாப்பிடுவேன்? அவங்க சேனல்ல ஒன்னும் விட மாட்டான், எல்லாத்தையும் பாத்துருவோம். அவங்க பேசுறதுதான் பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். சரி ஓகே, இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ண போறானா, எங்க அப்பா நாளைக்கு ஊருக்கு போறாங்களா? நாளைக்கு போறாங்க, நாளைக்கு தானேப்பா, நாளைக்கு ஊருக்கு போறாங்க. அதனால இன்னைக்கு சண்டே பிரியாணி போட்டு அப்பா கொடுக்க போறேன். நான் சமைக்கிறதே எங்க அப்பாவுக்கு பெரிய ஆச்சரியம். அதில் பிரியாணி எங்க அம்மா கேட்குறேன், பிரியாணிலாம் போடுமா சீதா அப்படின்னு கேட்டேன். அங்கதான் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமைக்கவே கத்துக்கிட்டேன். இப்பதான் சமைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பாவுக்கு பிரியாணி போட்டு தர போறேன். ஏப்பா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு அப்படி நீ அசந்து போற பாரு. அப்படி போட போறேன் பிரியாணி. ஒரு தடவை இங்கே போட்டிருக்கேன், அவள் வந்து குழஞ்சி வீட்டில் தான் வச்சுலையா, லைட்டாக குழஞ்சி வீட்டு உணர்ச்சி வசத்தில் ஃபஸ்ட் டைம் போகிறேன்னு லைட்டாக ஒரு பக்கம் தீயை கூட்டி வச்சுட்டு ஒரு பக்கம். அது வந்து அடுப்பு மிஸ்டேக். அது அவன் ஏன் மிஸ்டேக்? ஆ அவன் சூப்பராக பேசுவாப்பா. அப்படி தான் உனக்கு மேலே ஜம்ப் ஆகிட போகுது பார்த்து. ஆ அவ்வளோதான். எங்கள் அப்பா வந்துட்டு மரம்லாம் நல்லா விட்டுவாங்க. ஏன்னா சின்ன வயசுலலாம் மரம் ஒட்டுற வேலை தான், இந்த மொக்கை பேக்கிற வேலை தான். வெள்ளை குளம் தானே எங்கள் அப்பாவுக்கு ஊர் அங்கே. அதனால் வினோக்கெல்லாம் இதெல்லாம் பெட்ட தெரியாது. சரி ஓகே, நம்ம விறகு வெட்டி எடுத்துகிட்டு வரோம். நம்ம பிரியாணி போட ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட காமிச்சிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். என்னென்ன வச்சுருக்கேன்னா, புதினா கொத்தமல்லி ஒன்றாவே நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா காரத்துக்காக, அரியெல்லாம் இல்லை அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், அப்புறம் தக்காளி, அப்புறம் பட்டை கிராம்பு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, அந்த ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும் கொத்தமல்லி புதினா போட்டால். அது இது வந்து எதுக்குன்னா, கிரேவிக்கு, பிரியாணிக்கு அப்படியே தொட்டு சாப்பிட்றதுக்கு. இதுலேயும் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கிளறி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு நிறைய போடணுமா? ஆ இது கிளறி வைக்கிறதுக்கு. இதுலேயும் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, அந்த ஒரு அந்த கவுச்சி ஸ்மெல்லு வராது. அதுக்கு தான் அது புதினா கொத்தமல்லி போடும். மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி கிளறிலாம் வச்சு இது பண்ணியாச்சு. அதை நான் சும்மா அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அதை லைட்டாக அலசி ஊற்றிட்டு வந்துட்டேன். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பிரியாணிக்கு தேவையானதுலாம் இப்போ வந்துட்டு அடுப்பில் பற்ற வச்சிடலாம். அடுப்பில் ஃபஸ்ட்டு புது அடுப்பாக இருக்கு இல்லையா, அதனால் சூடம் வச்சு பற்ற வச்சுக்கலாம். நம்ம சீக்கிரமே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பணும் வேற. எங்கள் அப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னம்மா பிரியாணிக்கு இவ்வளோ லேட் ஆகுமாமான்னு. ஓ குண்டாய நமக, ஓ மனநன நமக, விஜய் ஒரு படத்தான் ஆத்தா. இந்த பிரியாணி நல்லபடியாக என்ன போட்டு இறக்கிடணும். ஓகே, பிரியாணி குண்டான் போட்டாச்சு, ரெடி ஆகிட்டே இருக்கு. மசாலாலாம் போட்டுட்டேன், கறியை போட்டு இது பண்ண வேண்டியதான், கிளற வேண்டியதான். ஓகே, நம்ம கறி வேகிறதுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். ஓகே, தயிர் போட்டு நல்லா கிளறும். இப்போ மசாலாவில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டா, இப்போ நம்ம வச்சுருக்கோம் கொஞ்சம் கறியை, அதை போட்டுடலாம். அவ்வளோதான், இதை வதச்சி அப்படியே போட்டுருவோம். லெக் பீஸ் எங்கேருந்து? ஐயோ ஐயோ, சரி எல்லாருமே நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க.
அப்பா எனக்கு வெட்டி அந்த வழுக்கையை கொடுப்பா, அதப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி வேற தம் போட்டு இரு, அங்க வச்சிருக்கேன், இப்பதான் தம் வச்சுட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு இளநிலாம் சாப்பிட்டு போய் பார்ப்போம். எங்க வீட்டுல எப்பயுமே ஊர்ல இருந்து வந்தா நாங்க இளநி குடிக்காம போகவே மாட்டோம். ஏமா ரொம்ப சீனம் போடுது. கட்டி போட்டு தொடு வைக்க அனுப்ப கூடாது. பிரியாணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கா? கிரேவி தங்கச்சி வச்சுட்டு இருக்கா. இதை கொண்டு போய் அப்படியே வச்சிடணும். சூட்டோட நம்ம அப்படியே கலர்னானா வச்சுக்கோங்களேன், அப்படியே அப்புறம் உடஞ்சிடும். அப்படியே கொண்டு போய்க்கிறேன். அவ்வளோதான், இதுவே நாலு பேர் தின்னுலாம் போல இருக்கு, போதும்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே வந்திருக்கோம்? நுங்கு வெட்டிட்டு இருக்கோம் இப்ப. அப்ப இதெல்லாம் அப்ப இங்க போட்டு போயிடும். இலைய நுங்கு இல்லையே, இங்க போயிடுமா? சரி, நம்ம சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். இது போதும், இத நீ தின்னு போதும் போதும். நீ திங்கிற மாதிரிதான் என்ன பண்ணிருக்கான் மட்டும். அப்ப நான் போட்ட பிரியாணி போ சாப்பிடு. பிரியாணி கறி ஐட்டம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்க தான் தோசை தான். யாரு? நானா? நானா யாரு? சித்தி. அம்மான்னு சொன்னேன் இப்பதான், எப்படி சித்தி தீ போயிட்ட. பிரியாணி ரெடி பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட்டும் பார்த்தா அது செம்மையா இருக்கு. ஏன் பா குடிச்சிருக்கல, உங்க குடிச்சிருக்கல. எல்லாருக்குமே பிரியாணி வைக்க, ஆனால் அம்மா மட்டும் தான் சாப்பிட மாட்டாங்க, அவங்க ரசம் வச்சு சாப்பிட்டுப்பாங்க. ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டோம். தலை மட்டும் செய்யிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம ஊரில் பார்க்கலாம். பாய். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட்டில் ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.